ஹாய் எவ்ரிபடி, தலைவர் அதிரடியா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமுதா பஜன் சாருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி. தலைவரும் அமுதா பச்சன் சாரும் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றது தெரியும். ஏன்னா எந்த அளவுக்குன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும்தான், நான் இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே நிறையா பேட்டி கொடுத்துருப்பாரு. சரி ஓகே, தலைவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். பிறந்தநாள் வாழ்த்து. த லெஜெண்ட் சம் ஹூ ஹேஸ் இன்ஸ்பைர்ட் மீ ஆல்வேஸ், தி ஒன் ட்ரூ சென்சேஷன் அண்ட் சூப்பர் ஹீரோ ஆஃப் அவர் கிளாரியஸ் இண்டியன் ஃபிலிம் ஃபிராட்டர்னிட்டி என்டர்ஸ் 80. ஹாப்பி பர்த்டே மை டியரஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட் பச்சன் அமுதாப்ஜி, வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் ரிகார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லவ் சிம்பிள்லாம் போட்டு தெரிக்க விட்டுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தலைவருக்கு பிடிச்ச லெஜெண்டில் நம்ம அமுதா பச்சனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் சூப்பர் ஹீரோ, 80ஸில் நல்ல சக்கப்போடு போட்டிருந்தார். தலைவர் வரப்பெல்லாம் அவர் ஹைப்பில் இருந்தார் அமுதா பச்சன்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டிஆர்எஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. இன்னும் நான் நிறையா சொல்லணுன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவரை விட்டு கொடுக்காமல் சொல்லுவார். அவர் தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லுவார், இல்லை இல்லை நான் இல்லை சூப்பர் ஸ்டார், அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவார். என்றைக்கும் நம்ம தலைவர் சக நடிகர்களை புகழ்ந்து தள்ளுதில் எந்த ஒரு பாகுபாடும் வைக்கப்பட்டாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அன்பு ஃப்ரெண்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்து எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்களும் அமுதா பச்சன் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த வாழ்த்து மெடல் எப்படியாவது எதையோ ஒரு மூலியமாக போய் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ பாருங்கள், நம்ம யதார்த்தமாக ஒருத்தவங்களுடைய ஒரு பதிவு போட்டோம், அந்த பதிவு போட்டவங்களே நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கடவுள் மூலயமா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது இந்த ஒரு தருணத்தில் மட்டும் தெரியுது. ஏன்னா நம்ம சேனலையும் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத எப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அது. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றத செலக்ட் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.